கட்சிக்குள் இருப்பவர்களினுடைய பிளவு என்பது கட்சியை ஒருமித்து பயணிக்கக்கூடிய பாதையில் கொண்டு செல்வது என்பது ஒரு கடினமான பாதையாகவே இருக்க போகிறது. கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக பதவி வைத்த பொழுது தூக்கி எறியப்பட்டதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஏனைய கட்சிகள் செயற்படுகின்றன. எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய தவராசா ஆகிய இரண்டு சட்டத்தரணிகளும் முட்டி மோதிக்கொள்ளுகின்ற காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழர் தரப்பு எவ்வாறு இதில் செயற்பட போகின்றது என்பது மிக முக்கியமான கேள்வியாகவும் இந்த காலப்பகுதியில் இருக்கின்றது. நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் நினைக்கின்ற ஒரு விடயம் வேறாக இருக்கின்றது. அதே நேரத்தில் களத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்ற காட்சிகள் என்பது வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற நடவடிக்கையில் தான் ஈடுபடுகின்றார்கள். மக்கள் மத்தியில் செல்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது வெளிப்படையான உண்மையாகவும் இருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் ஓரணியில் திரண்டு தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லிங் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேர்களை, மீண்டும் மற்றொரு செய்தியின் பிறடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேசப்போன்றோம் என்னவென்றால், வரவிருக்கின்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது, அது பற்றி பேசப்போன்றோம். மேலதிக தகவல்களை பெறுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. வர இருக்கின்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வரும் தேர்தலை சந்திக்க பொதுஜன பெரமுன கட்சி வந்து தயாராக இருக்கின்றதா? அது மட்டுமில்லாமல் ஏனைய கட்சிகளினுடைய பலம் பலவீனம் பற்றி குறிப்பிடுங்க. ஆமாம், இதில் குறிப்பாக தமிழர் தரப்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு திசையறியாது அவர்கள் தவித்து வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய இந்த சட்ட சிக்கல் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக செல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பலவீனமான நிலையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் தென்படுகின்றன. கட்சிக்குள் இருப்பவர்களினுடைய பிளவு என்பது கட்சியை ஒருமித்து பயணிக்கக்கூடிய பாதையில் கொண்டு செல்வது என்பது ஒரு கடினமான பாதையாகவே இருக்க போகிறது. அதே நேரத்தில் ஏனைய பெரும்பான்மை இன கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய வியூகங்களை இப்பொழுதே அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலும் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க கூடுதலாக பல தந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு மிக முக்கியமாக தங்களுடைய ஆணித்தரமான மக்கள் ஆதரவை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பொதுஜன பெருமுன இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக பதவி வைத்த பொழுது தூக்கி எறியப்பட்டதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஏனைய கட்சிகள் செயற்படுகின்றன. அதே நேரத்தில் தாங்கள் அவ்வாறு மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களே என்பதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இப்பொழுது அந்த கட்சி சார்ந்தவர்களும் கோட்டாபய ராஜபக்சவும் இருக்கின்றார். இந்த நிலையில் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்சவினுடைய செயலாளராக இருந்த வாகிச என்பவர், சுதேச பண்டார என்ற ஒருவர், இப்பொழுது தான் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த பதவி விலகல் கடிதத்தை பார்க்கின்ற பொழுது அவர் தொடர்ந்தும் ஒரு கட்சியோடு இணைந்து பயணிக்கக்கூடியவராகவே இருக்கின்றார். அவர் பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கின்றார். அத்தோடு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய நிகழ்ச்சி நிரல்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒருவராக பலரும் அறிந்த ஒருவராக இருந்த அவர் இப்பொழுது இந்த கட்சியில் இருந்து தான் இந்த பதவியை துறந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கின்றது என்பது நிச்சயமாக அவர் இன்னொரு கட்சிக்கு போக இருப்பதான செய்திகளைத்தான் வெளியுறவுக்கு காட்டுவதாக அமைந்திருக்கின்றன. ஒருவேளையில் அவர் சென்றால் அவரோடு சேர்ந்து பலரும் அவர் செல்கின்ற கட்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் நிச்சயமாக இந்த பதவி விலகல் என்பது எல்லோராலும் உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய தெரிவுகள் சில வேளைகளில் சஜித் அணிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அல்லாவிட்டால் இப்பொழுது மிக பிரபலமாக சிங்கள மத்தியில் பேசப்படுகின்ற அனுரகுமார திசாநாயகவினுடைய அணியில் அவர் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் இவ்வாறான முக்கிய பதவியில் இருந்து பலவற்றை கையாண்ட ஒருவர் அந்த கட்சியில் இருந்து விலகி செல்வது என்பது நிச்சயமாக பொதுஜன பெருமுனவை பொறுத்தவரையில் ஒரு ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலை என்றுதான் பார்க்கலாம். அந்த வகையில் இவருடைய இந்த
கட்சி விலகல் முடிவு என்பது எவ்வாறான புதிய பாதையை அவருக்கு திறக்கப் போகின்றது என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக அவர் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஒரு பெரிய பயணத்திற்கான ஒரு அடிக்கல்லாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது தமிழ் கட்சிகள் மிகவும் தங்களுடைய உள்ளக கட்சி பண்பாடுகளை தீர்த்து கொண்டு ஒரு அணியில் திரள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது மிக முக்கியமானது. இரண்டு முக்கிய சட்டத்தரணிகள் எம்ஏ சுமந்திரன் மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய தவராசா ஆகிய இரண்டு சட்டத்தரணிகளும் முட்டி மோதிக்கொள்கின்ற காட்சிகள் அரங்கறி கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழர் தரப்பு எவ்வாறு இதில் செயற்பட போகின்றது என்பது மிக முக்கியமான கேள்வியாகவும் இந்த காலப்பகுதியில் இருக்கின்றது. ஆனால் சஜிதகனியை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்தில் இந்த தேர்தலில் அவர்கள் எவ்வாறு களமிறங்குவார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இப்பொழுது பல முக்கிய கட்சி பிரபுவர்களும் சஜிதத்தினுடைய அணிக்கு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அனுர்குமார திசாநாயக்க எவ்வாறு சிங்கள மக்கள் மத்தியில் தன்னுடைய அணுகுமுறைகளை விரித்திருக்கின்றாரோ அதே போன்று சஜிதம் இப்பொழுது கூடுதலான மக்கள் ஆதரவை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக பொது ஜன பெருமுனைவை பொறுத்தவரையில் ஏற்கனவே மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் இந்த புதிய சஜித் அணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு அணிகளுக்குமான மக்கள் ஆதரவு என்பது அதிகமாக இருக்கும் என்பதைத்தான் பலரும் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அதிலும் ஜேவிபியை பொறுத்தவரையில் இப்பொழுது வடமாகாணத்தில் ஏற்கனவே தமிழ் மக்கள் மத்தியில் செல்ல முடியாத கட்சி என்று கூறப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது வடமாகாணத்தில் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அந்த கட்சியை பலப்படுத்துகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் அதனை பிரபலியப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது எந்த அளவு மாற்றத்தை இலங்கை கொண்டிருக்கின்றது என்பதனை எடுத்துக்காட்டுவதாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் நினைக்கின்ற ஒரு விடயம் வேறாக இருக்கின்றது. அதே நேரத்தில் களத்தில் அரங்கறி கொண்டிருக்கின்ற காட்சிகள் என்பது வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அங்கன் ராமநாதன் போன்றோர் வடமாகாணத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நிலையில் அப்பொழுதே இந்த விடயம் தொடர்பாக கரிசனை கொண்டிருக்க வேண்டும் என்ற விடயங்களை தமிழ் மக்கள் மத்தியில் பலரும் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பொருட்படுத்தவில்லை. அந்த கட்சியில் இவர்கள் வெற்றி பெற்றிருப்பது என்பது தமிழ் மக்களில் ஏற்பட்டிருக்கின்ற இடைவெளியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் கூட இன்று பல ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற நடவடிக்கையில் தான் ஈடுபடுகின்றார்கள். மக்கள் மத்தியில் செல்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது வெளிப்படையான உண்மையாகவும் இருக்கின்றது. இது இலங்கையில் தமிழ் மக்களுடைய பிரசன்னப்படி ஒரு கேள்விக்குறியாகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாம். எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு பாதையில் தமிழர்கள் சென்றால் நிச்சயமாக தமிழர்களுடைய இருப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியானதாக மாறப்போகின்றது. நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது கூட மிகவும் குறைந்த அளவிலேயே இருக்கப் போகிறது என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு பலம்பிக்க சக்தியாக தமிழர்கள் இல்லாதுவிட்டால் ஏனைய பெரும்பான்மை கட்சிகளோடு ஒரு ஆசனத்திற்காகவும் இரண்டு ஆசனத்திற்காகவும் ஒரு கையேந்துகின்ற நிலை காணப்படும். ஏற்கனவே இப்பொழுது கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா பற்றி பலரும் விமர்சிப்பார்கள். ஏனென்றால் அவர் பதவிக்காக எங்கேயும் செல்வார், எந்த அரசிலும் அவர் ஒரு அமைச்சு பதவியை பெற்று விடுவார் என்று. ஆனால் இப்பொழுது அதே ஒரு நிலையில்தான் தமிழர்கள் ஒருமித்த சக்தியாக இல்லாதுவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆகவே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இல்லாத நிலை என்பது எதிர்காலத்தில் ஏற்பட போகின்றதோ என்ற ஒரு அச்சத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்ற நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கலாம். ஆகவே தமிழர் தரப்பு ஓரணியில் திரள வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். இதையும் தவறவிட்டால் எதிர்வருகின்ற தேர்தல்களிலும் தமிழர்களுடைய பலம் என்பது வெளியுலகுக்கு மிகவும் ஒரு நலிந்த போக்கை உடையதாக காட்சிப்படுத்தப்படும். அதன் மூலமாக தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான பாதை என்பது மேலும் மேலும் சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் தான் தென்படுகின்றன. ஆகவே தமிழர்கள் ஓரணியில் திரண்டு தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். உள்ளக கட்சி முரண்பாடுகளை உள்ளக கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நிலையில் தமிழினம் இருக்கின்றது. அதை விடுத்து இது மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் எல்லாம் சென்றால் தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை கோருகின்ற பொழுது மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள். இதன் மூலமாக
தமிழர் தரப்பினுடைய பரம் என்பது நிரூபிக்க தவறப்படும் என்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. இது சிங்கள கட்சிகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் இப்பொழுது தமிழர்களோடு போட்டிபடக்கூடிய ஒரு நிலையில் சிங்கள மக்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் பலமிக்க சக்தியாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில், கிழக்கு மாகாணத்திலும் ஒரு ஆணித்தரமான முடிவை எடுக்கக்கூடிய தமிழர் தரப்பு இல்லாத நிலையில் இந்த பிரச்சனை என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அத்தனைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக பாதிப்படையக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருப்பது என்பது மறக்க முடியாத உண்மையாகவும் இருக்கின்றது. நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக, ராமேஸ்வரத்தில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது பற்றி போராட்டம் நடைபெற்றது. இதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இது ஒரு தொடர்கதையான பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையினுடைய கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் செல்லுகின்ற பொழுது, சட்ட வரையறைக்குள் செல்லுகின்ற பொழுதுதான் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்திய அரசு இருக்கும். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசியல் பிரச்சனை என்பது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்துகின்றது. அவர்கள் பேச்சளவில் ஒரு கடிதத்தை எழுதுவார்கள், பின்னர் அப்படியே கிடப்பில் போடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மீனவர் பிரச்சனையை அவர்கள் தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு பேசுபொருளாக எடுக்கின்றார்களே ஒழிய, அதற்கான அழுத்தம் என்பது போதுமானதாக இல்லை என்ற ஒரு விடயம்தான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு என்பது ஒரு மென்மையான போக்கினூடாக இலங்கையில் கைது செய்யப்படுகின்ற மீனவர்களை அவர்களுக்கு சிறை தண்டனைகளில் இருந்து விடுதலை அளித்து உடனடியாகவே அழைத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தொடர்கிறாயான பிரச்சனையில் இந்த கைதுகள் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற பொழுது, மீண்டும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தண்டனை என்பது மிக பாதிப்பானதாக கூடுதலாக இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள், குறிப்பாக மீனவ சமூகத்தினர் பாதிப்பை சந்திக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய போராட்டம் என்பது இப்பொழுது அரசின் மீது குவிந்திருப்பதையும் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் என்பது திமுகவினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இதன் மூலமாக எடுக்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இது நிச்சயமாக இதனால் எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை என்பதைத்தான் வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு செல்கின்ற பொழுது இதற்கான உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருந்தாலும் கூட, இலங்கை அரசு இந்த விடயத்தில் மிகவும் தன்னுடைய செல்வாக்கை அதிகமாக கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்கி சுமூகமான தீர்வுக்கு சென்றால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், இதனால் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றது. இதன் காரணமாக தங்களையும் தங்கள் கடல்சார் வளத்தையும் பாதுகாப்பதற்கான முயற்சியில் அது தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இரண்டு நாடுகளும் வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. காரணம், இதில் சர்வதேச நாடுகளுடைய தலையீடுகளும் இருக்கின்றன. ஆகவே இலங்கை மீது இந்தியா ஒரு காட்டமான ஒரு முடிவை எடுத்து அறிவித்தால் அது ஏனைய விடயங்களுக்கு பாதிப்பாக அமையும் என்ற ரீதியில் இதில் ஒரு மென்மையான போக்கில் இந்திய அரசு சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு விடயங்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய ஏனைய பகுதிகளில் இடம்பெற்றால் இந்திய அரசு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும், குறிப்பாக தமிழக மீனவர்கள் இல்லாமல் அது வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் இதே நிலைப்பாட்டில் தான் இந்திய அரசு இருக்குமா என்ற கேள்விகளெல்லாம் கேட்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இதில் மிகவும் சிறப்பான முடிவுகளை எடுத்து ஒரு நிரந்தர தீர்வுக்கான முயற்சிகளை இந்தியா மிகவும் உன்னிப்பாக அவதானித்து செய்ய முடியும். ஆனால் அது இந்த விடயத்தை ஒரு மென்மையாக கையாள்வதற்கான ராஜதந்திரமாக இந்த விடயம் இருப்பதற்கான காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளினுடைய ஒற்றுமையும், அதே நேரத்தில் அவர்களும் இந்த விடயத்தை ஒரு தேர்தல் ஆதாயமாக நோக்குகின்ற விடயமும் மத்திய அரசுக்கு நன்கு தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தில் அவர்களும் பாராமுகமாக இருக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த அரசியல்வாதிகள் எடுக்கின்ற இவ்வாறான நிலைப்பாடு என்பது நிச்சயமாக தினந்தோறும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு செல்லுகின்ற மீனவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது பாரதூரமாக இருக்கின்றது. இந்திய தமிழக மீனவர்களை பொறுத்தவரையில் மிகுந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த கடல் வளம் இருக்கின்றது. ஆனால் தினமும் ஏற்படுகின்ற இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக கடலுக்கு செல்வதற்கே மக்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்ற சூழலில்
இப்பொழுது இந்த கடல் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் அளவு கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளுகின்ற இந்த தொழிலில் கூடுதலாக விசைப்படகுகள் போன்ற படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை இந்திய மீனவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுகின்ற ஒரு இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை காரணமாக இப்பொழுது பல படகுகள் இலங்கையில் தடுத்து நிற்பதாக கூறப்படுவதோடு மட்டுமல்லாமல் இவை அரசுடைமையாக்கப்படுகின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த விடயத்திற்கு தமிழகம் என்ற ஒரு குடையின் கீழ் அணி திரள்வது கூட ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. காரணம், மீனவ சமூகம் என்று எடுத்துக்கொண்டு பொழுது தமிழர்கள், அது தமிழக தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இலங்கை தமிழர்களாக இருக்கலாம், இந்த விடயத்தை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு முறுகலாக வைத்திருப்பதற்கு இந்திய அரசு முற்படுகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடையும் தோற்றி வைக்கின்றது. இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் சார்பாக கருத்து தெரிவிக்கின்ற மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வருவதை ஒட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, ஆகவே தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதனை காட்ட முடியாத ஒரு சூழலுக்கு இந்த விடயம் என்பது தள்ளப்படுகின்றது. காரணம், ஈழ விடுதலை போராட்டத்துக்கும் சரி, ஏனைய விடயங்களுக்கும் சரி, தமிழர் என்ற ஒரு குடையின் கீழ் இணைகின்ற சமூகங்கள் இப்பொழுது இந்த மீனவ சமூக பிரச்சனை என்பது காரணமாக இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் என்ற பாகுபாட்டுக்குள் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இது இரண்டு இனங்களுக்கு இடையிலான அல்லது ஒரு தமிழினம் என்ற குடையின் கீழ் இருக்கின்றவர்களுக்கு இடையில் ஒரு குரோத மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையையும் தோற்றுவிக்கின்றது. ஆகவே இது ஒரு நீண்ட காலத்துக்கு செல்லுகின்ற பொழுது அதுவே ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற தமிழக தமிழர்களுடைய மனநிலையை கூட இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக கூறப்படுகின்றன. இது சில வேளைகளில் திட்டமிட்டப்பட்ட ஒரு நடவடிக்கையாக கூட பார்க்கலாம். ஏனென்றால் கூடுதலாக தமிழ் மக்களுக்கான ஆதரவு என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றதை தவிர்த்து கொள்வதற்கான முயற்சியாக கூட இதனை பார்க்கலாம். இப்பொழுது கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவை புறக்கணிப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திற்கு செல்லாமல் தவிர்ப்பது கூட அது இந்தியாவுக்கு வாய்ப்பில்லாமல் இலங்கைக்கான வாய்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் கச்சதீவை தாரவாரத்து கொடுத்ததன் பின்னர் அதற்கு சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கின்ற சூழலில் இப்பொழுது மீனவர்களும் அங்கே செல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அது இலங்கைக்கு மேலும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு ராம்பிரசன். அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.